தமிழகத்தில் கொரோனா வைரஸின் தாக்கம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் தற்பொழுது தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளோர் எண்ணிக்கை 16,665 ஆக உயர்ந்திருக்கிறது. இன்று ஒரே நாளில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த 98 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார்கள். இது குறித்தான அண்மை செய்தியை தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொரோனாவின் இரண்டாம் அலை தீவிரமாக பரவி வரும் நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு இடங்களில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தற்பொழுது தமிழகத்தை பொறுத்தவரை இன்று ஒரே நாளில் 16,665 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த 98 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கும் ஒரு அண்மை செய்தியை தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாளுக்கு நாள் கொரோனாவின் தாக்கம் தீவிரமடைந்து வரும் நிலையில் தற்பொழுது இன்று ஒரே நாளில் சிகிச்சை பலனின்றி 98 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை இன்று ஒரே நாளில் 16,665 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கும் அண்மை செய்தியை தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, தமிழகத்தை பொறுத்தவரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை எவ்வளவாக இருக்கிறது? எத்தனை பேர் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகிறார்கள்? தமிழகத்தில் இந்த கொரோனா தொற்று என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக தினந்தோறும் கொரோனா தொற்றால் தமிழகத்தில் பாதிக்கப்படும் எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. இன்றைய நிலவை பார்க்கும்போது தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் மொத்த எண்ணிக்கை 16,665 இருக்கிறது. தற்போது வரை தமிழகத்தில் இந்த கொரோனா தொற்றுக்கு பாதிக்கப்பட்டு மொத்தமாக சிகிச்சை பெற்றவர்கள் மொத்த எண்ணிக்கை 110,308 பேர் வந்து சிகிச்சை பெற்று வருகிறார். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த சோதனைகளை பார்க்கும்போது வந்து 130,042 ஆர்டிபிசிஆர் சோதனைகள் இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல 125,004 நபர்கள் இன்று வந்து பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்று பாதிக்கப்பட்ட ஆண்களின் எண்ணிக்கையை பார்க்கும்போது 10,239 ஆண்களும் 6,426 பெண்களும் இன்று பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒட்டுமொத்தமாக இதுவரை தமிழகத்தில் பாதிக்கப்பட்ட ஆண்களின் எண்ணிக்கையை பார்க்கும்போது 682,519 பேரும் 447,610 பெண்களும் 38 திருநங்கைகளும் இதுவரை தமிழகத்தில் கொரோனா தொற்றுக்கு பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த பரிசோதனை மையங்களை பொறுத்தவரையில் 264 பரிசோதனை மையங்களில் இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்று தமிழகத்தில் கொரோனா தொற்றிலிருந்து பாதிக்கப்பட்டு மீண்டவர்களின் எண்ணிக்கை பார்க்கும்போது 15,114 பேர் வந்து இன்று கொரோனா தொற்றிலிருந்து மீண்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல இன்று தமிழகத்தில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கையை பார்க்கும்போது 98 இருக்கிறது. குறிப்பாக 98 நபர்கள் என்பது மிகப்பெரிய ஒரு அதிகமான ஒரு எண்ணிக்கை தான் தற்போது இன்று வந்து வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சூழலில் பார்க்கும்போது மாவட்ட வாரியாகவும் தொடர்ச்சியாக இந்த கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவது எண்ணிக்கை என்பது அதிகரித்து வருகிறது. குறிப்பாக அரியலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் இன்று 62 பேர் வந்து புதிய நபர்கள் வந்து கொரோனா தொற்றுக்கு வந்து பாதிக்கப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரையில் 1,219 பேரும் வந்து பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். அதே போல சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரையில் 4,764 பேர் இன்று கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர். கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 963 பேரும் கடலூர் மாவட்டத்தில் 218 பேரும் இன்று பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரை 196 பேரும் திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரையில் 233 பேரும் இன்று பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். அதே போல ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை 457 பேரும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 43 பேரும் இன்று கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை 443 பேரும் அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை 242 பேரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். கரூர் மாவட்டத்தில் 125 பேரும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 454 பேரும் இன்று பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை 492 பேரும் நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை 294 பேரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் 255 பேரும் நீலகிரி மாவட்டத்தில் 39 பேரும் பெரம்பலூரில் 18 பேரும் புதுக்கோட்டையில் 98 பேரும் இந்த தொற்றுக்கு இன்று பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். அதேபோல ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை 145 பேர் இன்று பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை 311 பேரும் சேலம் மாவட்டத்தில் 489 பேரும் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை 77 பேரும் தென்காசி மாவட்டத்தில் 179 பேரும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் 287 பேரும் தேனி மாவட்டத்தில் 252 பேரும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் 107 பேரும் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 751 பேரும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 190 பேரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 154 பேரும் தூத்துக்குடி மாவட்டத்தில் 594 பேரும் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் 714 பேரும் திருப்பூர் மாவட்டத்தில் 493 பேரும் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை 480 பேரும் இன்று கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர். வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 366 பேரும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை 154 பேர். ஒட்டுமொத்தமாக இன்று தமிழகத்தில் கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்கள் எண்ணிக்கையை பார்க்கும்போது 16,665 ஆக அதிகரித்துள்ளது.
அதேபோல அந்த வயது வாரியாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் அந்த விகிதமும் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி அதாவது 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எண்ணிக்கை பார்க்கும்போது 40,894 குழந்தைகள் இதுவரை கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல 13 முதல் 60 வயதுக்குள்ளான ஆண்களின் எண்ணிக்கை பார்க்கும்போது 563,424 பேரும், 3,68,419 பெண்கள், 38 திருநங்கைகள், ஒட்டுமொத்தமாக 931,881 பேர் வந்து இதுவரை 13 முதல் 60 வயது வரை பாதிக்கப்பட்டவர்கள் வந்து கொரோனா தொற்றால் உள்ளாகியுள்ளனர். அதே போல 60 வயதுக்கு மேற்பட்டவர்களை பார்க்கும்போது 98,920 பேர் வந்து ஆண்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. அதே போல 58,472 பெண்களும் என ஒட்டுமொத்தமாக 157,392 பேர் ஒட்டுமொத்தமாக இவரை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலாஜி, உங்கள் அண்மை தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.